வணக்கம் நேர்களே மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக நீங்கள் தாய்நாட்டிலே பார்க்க இயங்குகின்ற அல்லது அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயத்தை காட்சிப்படுத்துவதற்கு வளமை போலவே நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியிலே நாங்கள் உங்களை அழைத்து வந்திருப்பது கிளிநொச்சி மாவட்டத்துக்குட்பட்ட குமுளமுனை கிராமத்துக்கு. அதிலும் குறிப்பாக குமுளமுனை கிராமத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியிலே கைவிடப்பட்ட ஒரு படகிலே தான் நான் அமர்ந்திருக்கின்றேன். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள், இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வியல், இவற்றை காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மீன்பிடி கிராமமாகவும் அதே வேளையிலே விவசாய கிராமமாகவும் இருக்கின்ற இந்த குமுளமுனை கிராமத்தின் ஊடாக தொடர்ந்தும் பயணிக்கலாம். நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களோடு இணைந்து பயணியுங்கள். நேர்களே, நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த குமுளமுனை கிராம பகுதியிலே அமைந்திருக்கின்ற குமுளமுனை அரசினர் தமிழ் கலவன் பாடசாலைக்குத்தான் இப்போது உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்களிலே யாராவது இந்த பகுதியைச் சேர்ந்தவர்களாக இந்த பாடசாலையிலே படித்திருந்தால் கூட இந்த பாடசாலை பற்றிய பழைய ஞாபகங்கள் வந்து போகும். பாடசாலை சார்ந்த காட்சிகளையும் தற்போது அது எவ்வாறு இருக்கிறது என்பது பற்றியும் நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். நேர்களே, நாங்கள் உங்களை அழைத்து வந்திருக்கக்கூடிய இந்த குமுளமுனை பகுதியின் மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த பகுதிக்கான ஒரு மைய பகுதியாக கூட இது காணப்படுகின்றது. இந்த பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய பொதுநோக்கு மண்டபம், சென்ட் அண்டனிஸ் விளையாட்டுக் கழகம் ஆகியவை ஒருங்கே அமைந்திருக்கக்கூடிய இடமாக இது இருக்கின்றது. அதைவிடவும் மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயம், இந்த பகுதியிலிருந்து ஏறத்தாழ 1 கிலோமீட்டருக்கு அங்காலே உவர் நீர் கடல் இருப்பதன் காரணத்தினாலே இந்த பகுதியில் இருக்கின்ற ஏராளமான கிணறுகள் அல்லது குடிமனைகளில் இருக்கக்கூடிய கிணறுகள் உவர் நீர் கிணறுகளாகவே இருக்கின்றது. இந்த பகுதியிலே இருக்கின்ற நன்னீர் கிணறு கூட நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பொதுநோக்கு மண்டப பகுதியிலே தான் அமைந்திருக்கின்றது. அந்த கிணற்றிலே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நீர் அள்ளி செல்வதையும் நாங்கள் பார்க்கின்றோம். இவை சார்ந்த காட்சிகளையும் நாங்கள் ஒருங்கே பார்க்கலாம்.
நேர்களே, நாங்கள் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பலமுனை பகுதியிலே நிரந்தர வாசியாக இருக்கக்கூடிய திருவாளர் தியாகராஜ அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். இந்த பகுதியிலே இருக்கின்ற சிறிய அளவிலே இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலே மக்கள் பக்தியோடு வழங்குகின்ற கிராமிய தெய்வ வழிபாடு என்றளவும் நிலவுகின்ற காளி ஆலய வளாகத்திலே தான் நாங்கள் அவரை சந்திக்கின்றோம். அவரோடு கூட கதைத்து பார்க்கலாம். வணக்கம் ஐயா. நீங்கள் சொல்லுங்கள், இந்த பகுதி எப்போது குடியேற்றமாக உருவாக்கப்பட்டது? 1967 எந்தெந்த பகுதிகளில் இருந்து வந்து இது பல இடத்திலும் இருந்து குடியேறி இருக்கிறார்கள். என்ன காரணத்துக்காக இந்த பகுதியிலே இப்படி ஒரு கும்பலமுனை என்கின்ற ஒரு குடியேற்றம் உருவாக்கப்பட்டது? பழைய அகல் இதில் இருந்தபடியால் இதை ஒரு புறம்பாக கும்பலமுனை என்று பெயர் வந்தது. இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய பிரதானமான வாழ்க்கையை கொண்டாடுவதற்குரிய ஜீவனோபாயமாக இது இருக்கிறது. என்ன தொழில் செய்கிறார்? மீன் பிடிக்கிறது, மீன் பிடிக்க போகிறோம், விவசாயம் செய்கிறது, இதுதான் அதிகமாக பெரும்பாலும். நாங்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய இது ஒரு கிராமிய தெய்வ ஆலயமாக இருக்கின்றது. இந்த பகுதியிலே இந்த ஆலயத்துக்கு, அதாவது இந்த இருக்கக்கூடிய சிறிய இந்த ஆலயத்துக்கு அருகாமையிலே உலக்கை வாழ் போன்றவற்றை கூட பூசிக்கிறீர்கள், என்ன காரணம்? அந்த அவர்தான் பூசாரி, அது முனியப்ப தெய்வம், அதுக்கு பச்சு வணங்குறவழியா இவையும் பச்சு அதை ஆதரிக்கணும். ஏறத்தாழ எத்தனை குடும்பங்கள் இந்த பகுதியில் இருக்கிறார்? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 350 குடும்பத்து கிட்ட இருக்கிறார். சரிங்க, நன்றி. உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களோடு பகிர்ந்து கொண்டு வைக்க நன்றி. நேர்களே, நாங்கள் உங்களை அழைத்து வந்திருக்கக்கூடிய இந்த கும்பலமுனை பகுதியில் இருக்கின்ற ஓயாமாரி குளத்தினுடைய உட்பகுதியிலே தான் நான் இப்போது அமர்ந்திருக்கின்றேன். ஓயாமாரி, அதாவது எந்த காலத்திலும் இங்கே தண்ணீர் இருந்ததாக, ஒரு காலத்திலே அப்படி இருந்ததாலே இந்த குளத்துக்கு ஓயாத மாறி, ஓயாமாரி என்கின்ற பெயர் உருவாகி இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு குளத்துக்கு நடுவாலே வீதி போகின்ற அளவுக்கு தண்ணீர் இல்லாமல் சிறிய சிறிய குட்டைகளாக குளத்தினுடைய சில பகுதிகளிலே மட்டும் தண்ணீர் தேங்கி நிற்பதையும், இங்கே இருக்கக்கூடிய தாமரை அல்லி போன்ற மலர்களினுடைய மலர் நீட்டமானது வாடி குறுகி போயிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மழை பொய்த்து போனதாலே இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளும் விவசாய நிலங்களும் கருகி வாடி வதங்கி போவதாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு மிகுந்த கவலையோடு கருத்து சொல்லுகிறார்கள். ஒரு காலத்திலே ஓயா மாறியாக இருந்து இப்போது ஓய்ந்து விட்ட மாறியாக இருக்கக்கூடிய இந்த குளத்தினுடைய காட்சிகளையும் நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம்.
நேயர்களே, நாங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய குமுளமுனை பகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் மிகுந்த பக்தி சிரத்தையோடு வழிபாடு இயற்றுகின்ற புனித அந்தோனியார் ஆலயத்துக்கு தான் இப்போது உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். உயர்ந்த நீண்ட வயல்வெளி பரப்பினுடைய ஒரு பகுதியிலே இந்த ஆலயம் மிக அமைதியான ஒரு சூழலிலே அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்துக்கு அருகாமையிலே யுத்த காலத்துக்கு முன்பாக மாலை நேரம் இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மண்டபம் கூட அமைந்து காணப்பட்டிருந்தது. ஆனால் யுத்தத்திற்கு பின்பாடு அந்த மண்டபம் கூட அகற்றப்பட்டு உருக்குலைந்த நிலையிலே இன்றைக்கும் நாங்கள் அதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஆலயம் சார்ந்த காட்சிகளையும் ஆலய சூழல்களையும் நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். நேர்களே, நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த குமுளமுனை கிராமம் ஒரு புறத்திலே மக்கள் குடியிருப்புகளையும் மறுபுறத்திலே காட்டு பகுதிகளையும் வயல் பாங்கான பகுதிகளையும் தன்னகத்தை கொண்டிருக்கின்றது. அவ்வாறு காட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு ஒற்றையடி வீதி பாதையின் வழியினுடைய ஓரப்பகுதியிலே தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். கிளிநொச்சி மாவட்டத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த கிராமம் சங்குப்பட்டி மன்னார் பிரதான வீதிக்கு மிக அருகாமையிலே அமைந்து காணப்படுகிறது. 1967 உருவாக்கப்பட்ட அல்லது மட்டுவில் சாவகச்சேரி போன்ற பகுதிகளிலிருந்து பலதரப்பட்ட பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட மக்களை குடியேற்றப்பட்ட ஒரு கிராமமாக கூட இந்த கிராமம் அமைந்து காணப்படுகிறது. எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக இந்த கிராமம் குறித்தும் கிராமத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்க விரும்புகிறேன். உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் புவி மற்றும் சதீஷ் ஆகியோருடன், படத்தொகுப்பில் இணைந்திருந்த கிரியுடனும், உங்கள் அன்பின் நண்பன் ஜீவா சஜீவன். வணக்கம் நேர்களே.